பட்டனை இப்படி லேசா அமுக்குன, அவ்வளவுதான். இந்த கையில இருக்கிறது லேடிஸ் ஹாஸ்டலுக்கான அப்ளிகேஷன், இந்த கையில இருக்கிறது டைவர்ஸ் அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன். இது ரெண்டுமே உனக்கு தான். அர்ச்சனா, ஒரு நிமிஷம். நீங்க எங்க? எங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏன் கூடயா? வீட்லயே பேசிருக்கலாமே. ஏன் இங்க வரைக்கும் தேடி வந்தீங்க? உன்னதான் அர்ச்சனா பார்க்க வந்தேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். அந்த தங்க நெக்லஸ் இப்ப யார்கிட்ட இருக்கு? நானும் அப்படிதான் இருக்கும் நினைக்கிறேன். அப்போ உனக்கும் அந்த நகைக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நீ அதை எடுக்கல. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொல்றது பார்த்தா நான் அந்த நகையை எடுத்து வச்சுக்கிட்டு சந்தியா மேல பழி போட்டு நாடகம் ஆடுற மாதிரி எல்லாம் இருக்கு. மாதிரி எல்லாம் இல்ல, அதான உண்மை. இந்த கேமரா எப்படி இவர் கைக்கு போச்சு? சொல்லு, எங்க அந்த நகை? எவ்வளவு கேவலமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த பழிய தூக்கி இன்னொருத்தர் மேல போட பாக்குற, உனக்கு இது அசிங்கமா இல்ல? ஐயோ, அவசரப்பட்டு பண்ணிட்டேன், அவசரப்பட்டு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. நான் செஞ்சது பெரிய தப்புதான். இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொன்னே போட்டுருவாங்க. நகையை திருந்தது நீ, ஆனா அந்த பழிய தூக்கி சந்தியா மேல போட்டிருக்க. ஆனா எதுவுமே தெரியாத மாதிரி ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இப்ப வரைக்கும் நடிச்சுக்கிட்டு இருக்க. அது அந்த நகையை நான் எடுத்து வச்சுட்டு சந்தியா மேல பழி போட்டது உண்மைதான். ஆனா திருடுனெல்லாம் சொல்லாதீங்க, ஏன்னா அது என்னோட நகை. அது என் தங்கச்சிக்காக தந்த நகை கடையில ஆர்டர் கொடுத்து செஞ்சேன். வேணும்னா அந்த கடையில கூட போய் செக் பண்ணி பாருங்க. அப்போ உன் நகை எப்படி சந்தியாவோட பெட்டிக்கு போச்சு? அது வந்து சந்தியாவுக்கு நகை மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. அதனால முன்னாடி ஒரு தடவை அத்தை மறந்த வாக்குல என் நகைய அவகிட்ட கொடுத்துட்டாங்க. அவளும் என்ன ஏதுன்னு தெரியாம வாங்கி பெட்டிக்குள்ள வச்சிட்டாளா, அந்த நகையதான் நான் இப்போ எடுத்துக்கிட்டேன். நான் ஒண்ணும் திருடல. அப்படின்னா சந்தியா கிட்டே இல்ல என்கிட்டயே விஷயத்த சொல்லி கேட்டு வாங்கியிருக்கணும். யாருக்கும் தெரியாம இப்படி கள்ளத்தனமா எடுத்துக்க கூடாது இல்ல. ஐயோ, தப்புதான் தப்புதான் தப்புதான், ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், வீட்டுல யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் வேணா உங்க கால்ல கூட விழுறேன். இந்திரி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்படி கால்ல வந்து விழறது, இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும்னா அப்ப சந்தியா தான் இதை திருநாங்கன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. இது அப்படி விட சொல்றியா? மாமா, நான் அப்படி எல்லாம் சொல்லவே இல்ல. நீங்க 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 என்ன வேணும்னாலும் பண்ண சொல்லுங்களே, நான் வீட்டுக்கு போய் பண்றேன். வீட்டுக்கு போனதும்
அந்த நகை எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு, அத நான் தான் பார்த்து எடுத்தேன்னு சொல்லி நீ ஏன் அம்மா கிட்ட போய் எடுத்து கொடுத்துரு. சரி, நீங்க சொல்ற மாதிரியே நான் பண்றேன், ஆனா யார்கிட்டயும் சொல்லிட மாட்டீங்கல்ல ப்ளீஸ். நீ முதல்ல நகையை கொடு, அப்புறம் சொல்றேன். அந்த அந்த கேமராவை கொஞ்சம் கொடுங்களேன், நான் இன்னும் ஒரு வாட்டி பாத்துக்கிறேன். திரும்ப பாக்கணுமா? ஆமா, ஒரே ஒரு வாட்டி கொடுங்களேன். பாக்குற சாக்கில வாங்கி அதை அப்படியே அழிக்க நினைக்கிறல்ல? நீ முதல் வேலைய வீட்டுக்கு வந்து அந்த நகையை எடுத்து கொடு, இல்லைன்னா கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இந்த வீடியோ போட்டு காமிச்சிருவோம். எங்க 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 சொன்னா கேளுங்க, எங்க நீங்க நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறீங்க. எங்க வீட்ல எங்க இந்த கேமரா, எங்க சொல்றது கேளுங்க. எங்க எங்க என்னையா மாட்டி விட பாக்குற, நான் என்ன பண்றேன்னு பாரு. தாராளமா போயிட்டு வா, ஆனா ஒரு நாலஞ்சு நாளைக்கு மேல லீவ் போட்டுறாத. நீ இல்லாம நான் வெளியே போக முடியாது. ரெண்டு நாள்ல ஓடி வந்துருவேனே, பஸ் ஏறினா ஒரு மணி நேரத்துல வீக்கே போறோம். அங்க இருந்து சாரட்டோ குடிச்சா 10 நிமிஷத்துல எங்க வீடுனே. ஆ அண்ணி சக்கர, வாங்க அண்ணி வாங்க பாருங்கண்ணே, அண்ணி எங்கயோ போயிட்டு வராங்க. பாவம், அதுவும் நடந்து வராங்க. அதானே, எங்க எங்க போயிட்டு வரீங்க? முடிஞ்சா நானும் கூட வந்திருப்பேன்ல. இல்ல, ஆமா பெரிய புல்லட் வச்சிருக்காப்ல. அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எங்க அண்ணனை பார்க்க போயிட்டு வரேன். ஓ அப்படியா? ஆமா. பாவம், அவர்தான் அன்னைக்கு வீடு வரைக்கும் வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் தானே போக சொன்னேன், அதனால தான் இன்னைக்கு நேர்லேயே போய் பார்த்து பேசிட்டு வரேன். அவங்க ஒன்றும் தப்பா நினைச்சுக்கலையே? அது கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க தான், வீட்டுக்குள்ளேயே வர வேணான்னு சொல்லிட்டேன்னு அப்படின்னு அன்னைக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனா நான் அதை எடுத்து சொன்னதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. நல்லதுங்க. அதே போல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இனிமே அந்த நகை விஷயத்த பத்தி நீங்க கவலையே படாதீங்க, பாத்துக்கலாம். பாத்துக்கலாம்னா நகை கிடைச்சிருச்சா? கிடைக்கலங்க, ஆனா கிடைச்சிரும் கிடைச்சிரும். அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்றீங்க? எல்லாமே ஒரு நம்பிக்கை தாங்க. சில சமயம் கண்டிப்பா இது நடந்துரும்னு நம்ம மனசுல நினைக்கும் போது அது அப்படியே நடந்துரும், தெரியுமா? அந்த மாதிரி தான் சொல்றேன். எனக்குமே அந்த நம்பிக்கை வந்துருச்சுங்க. ஆட, இன்னைக்கு காலையில வரைக்கும் நீங்களுமே ரொம்ப கவலையோட பேசுனீங்க, இப்ப அப்படியே மாறிட்டீங்களே. உங்களுக்கும் என்ன மாதிரி மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சா? அப்படியே சொல்லலாம், ஆதாரம் இருக்குன்னு சொல்லலாம். ஆதாரமா? நிஜமாவா? அட ஆமாங்க, எங்க அண்ணன் அடகு வச்ச நகையில இந்த வீட்டுல காணாம போனதா சொல்றாங்களே, அந்த நெக்லஸ் இல்லங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன சங்க எப்படி சொல்றாங்க, இவங்க கிட்ட எப்படி ஆதாரம் இருக்க முடியும்? அப்படின்னா ஒருவேளை சந்தியாவும் அந்த கேமராவில் பதிவான வீடியோவை பார்த்துட்டாங்களா? நாமளா வாயை விட்டு எதுவும் கேட்க வேண்டாம், அவங்களா சொன்னா கேட்டுக்குவோம். என்ன ஆதாரம் நீ வச்சிருக்கீங்க? ஆமா, அப்படி அப்படி என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க? அத அப்புறமா தேவையான நேரம் வரப்ப சொல்றேன், இப்ப வேண்டாம். ஓ சரி, எப்படியோ தேவையில்லாத படி உங்க மேல வராம இருக்கணும், அது மட்டும்தான் என்னோட நோக்கம். மத்தபடி நீங்க எதுக்கும் கவலைப்படாம போங்க, நகையை எடுத்தவங்களே கொண்டு வந்து கொடுத்துடுவாங்க. எடுத்தவங்களே கொடுப்பாங்களா? அப்ப எடுத்தது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அது எப்படிங்க நமக்கு தெரியும்? ஏதோ நம்பிக்கையில அப்படி சும்மா சொன்னேன். நீங்க சொல்ற மாதிரி நடந்தா நல்லாதான் இருக்கும். சரிங்க, நான் வீட்டுக்கு போறேன். ஆ
என்ன ஆச்சுனா ஏன் இப்படி ஓடியாந்துட்டு இருக்க? ஐயோ, விஷயம் தெரியாம நீங்க பாட்டு சாமி கும்பிட்டுட்டு இருக்கீங்க. என்னாச்சுன்னு சொன்னாதான்டி தெரியும். போச்சுங்க, போச்சு, எல்லாம் போச்சு. எல்லாமே உங்களால தாங்க, எல்லாமே உங்களால தான். என்னாச்சுன்னு சொல்லி தொல. சும்மா இருக்க முடியாம பகுமானமா போய் கேமரா வாங்கிட்டு வந்தீங்கல்ல? ஆமா, அதான் இப்ப நம்மளுக்கு ஆப்பா வந்துருச்சு. மொத்தமும் உங்க அண்ணன் கையில சிக்கிருச்சு. ஏய், என்னடி சொல்ற? நல்லா தெளிவா சொல்றேன் கேளுங்க. அந்த தங்க நெக்லஸ் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு போச்சுங்க. அதுவும் ஆதாரத்தோட தெரிஞ்சிச்சு. அது எப்படி தெரியும்? அன்னைக்கு ரூம்ல நகைய வச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தோம்ல, அது மொத்தமும் கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. உங்க அண்ணன் கேமராவும் கையுமா என்ன தேடி வந்து அந்த வீடியோவை போட்டு காட்டி எங்க அந்த நெக்லஸ் உங்ககிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி கையும் கழுமா புடிச்சிட்டாருங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா இருந்துச்சு தெரியுமா? யாருக்கும் தெரியாம அவ்வளவு சீக்ரெட்டா வச்சிருந்த விஷயம் கேமரால எப்படி பதிவாச்சு? அந்த கேமரா எப்படி சரவணன் கைக்கு போச்சு? தெரியலையேங்க. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? கேமராவை வாங்காமே இருந்திருக்கலாம். எல்லாம் அதால வந்துச்சு. சரி, அது எப்படி அவன் கைக்கு போச்சு? யாருக்குங்க தெரியும்? நானா கொடுப்பே கொடுத்தேன். ஆனா அந்த வீடியோல எல்லாமே பதிவாயிருந்தது. அத கொண்டு போய் உங்க அண்ணன் வீட்ல கொடுத்தாரு. செத்தோம் நம்ம ரெண்டு பேருமே, செத்தோம். ஏய், நீ வேறடி, எனக்கு இப்பவே கை கால்ல நடுங்குது, திக்கு திக்குன் இருக்கு. சரி, அந்த வீடியோ காமிச்சு அவன் என்ன சொன்னா? வெக்கமா இல்ல, அசிங்கமா இல்லன்னு ஒரு 5 நிமிஷம் திட்டாருங்க. அப்புறமா அந்த நகையை எடுத்துட்டு போய் வீட்ல எங்கயோ கடந்துச்சுன்னு சொல்லி அம்மா கிட்ட குடுத்துரு. அப்படி குடுக்கலனா அந்த வீடியோவை நான் காட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டறாருங்க. இப்ப நான் உடனே அந்த நகையை எடுத்துட்டு போய் குடுத்தே ஆகணும். என்னடி சொல்ற? அப்ப இத்தனை நாள் நம்ம சேஃப்டியா பாதுகாத்து வச்சிருந்த நகை நம்ம கைய விட்டு போக போதா? இதுல என்ன கொடுமைனா அது நம்ம நகைங்க. நான் காசு கொடுத்து வாங்குனது. சந்தியாவுக்கு விஷயம் தெரியாம அவளோட நகையோட சேர்த்து வச்சுக்கிட்டா அதை நாம எடுத்ததுக்கு இப்படி பயப்பட வேண்டியதா இருக்கு. இப்ப என் கிட்ட சொன்ன விஷயத்தை சரவணன் கிட்ட சொல்லி தொலை வேண்டியதானே? சொல்லிட்டேங்க. அத கேட்டு வாங்க வேண்டியதானே? இல்ல வீட்ல அம்மா சந்தியாவை திட்டும் போது அப்ப சொல்ல வேண்டியதானேன்னு சொல்றாரு. உடனே பாயிண்டா பேச ஆரம்பிச்சிருவா. இப்ப என்னடி பண்றது? நகையை கொடுத்து இதோட போட்டுன்னு விட்டுறலாம்னு சொல்றியா? எனக்கும் ஒரே குழப்பமா தாங்க இருக்கு. ஒரு பக்கம் வெளியே தெரிஞ்ச அசிங்கம் தோணுது, ஆனா இன்னொரு பக்கம் நம்ம நகையை நாம எதுக்கு எடுத்து கொடுக்கணும் தோணுது. அப்படியே நகையை கொடுத்தாலும் அந்த வீடியோ பத்தி சரவணன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டான்னு என்ன உத்தரவாதம்? இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அத நான் சொல்றதை விட உங்க வாயால சொல்ல வைக்கிறதுக்கு எப்படிலாம் நடிக்க வேண்டியதா இருக்கு. அர்ச்சனா, நீ நகையெல்லாம் கொடுக்க வேண்டாம். இதுவே சொல்லி இழுத்து போடு. அதுக்கிடையில கேமராவை கண்டுபிடிச்சு அந்த வீடியோ மட்டும் எப்படியாச்சும் அழிச்சிருவோம். எனக்கும் அதாங்க தோணுச்சு. நீங்க ஏதாவது சொல்லிடுவீங்களோன்னா நானும் அமைதியா இருந்தேன். நம்ம அப்படியே செஞ்சிருவோங்க. நகை போனா போதும்னு கூட விட்டுலாம், ஆனா அந்த வீடியோவை அழிச்சே ஆகணுங்க. என்னைக்கா இருந்தாலும் அது நமக்கு வம்புதான். சரிடி, கவலைப்படாத. அந்த வீடியோவை எப்படியாச்சும் நம்ம டெலிட் பண்ண பாக்கலாம். இந்தியா ஒரு தீப கற்ப நாடு. மூன்று பக்கம் கடலாலும் ஒரு பக்கம் நிலத்தாலும் சூழப்பட்ட நாடு. என்ன, செந்தில் அண்ணனும் அண்ணியும் வராங்க? வழக்கமா இவங்க கடைக்கெல்லாம் வரமாட்டாங்களே. வாங்கண்ணே, ஏதோ ஸ்வீட் வேணுமாண்ணே? டேய், அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா தான் வந்தேன். ஆமா, எங்க சரவணன் நாளைக்கு? அவர் எங்கேயோ வெளியே போயிருக்காருண்ணே, எங்கன்னு தெரியல. எதுக்குண்ணே? சும்மா தான்டா கேட்டேன். சரி, ஏதோ ஸ்வீட் இருக்குன்னு சொன்னிய, எடு பாப்போம். வாயில ஒரு மாதிரி. வாங்கண்ணே. வா அர்ச்சனா, வா வாங்க. அண்ணே, உங்களுக்கு ஜாங்கிரி வேணுமாண்ணே? டேய், ஜாங்கிரிலாம் வேணாண்டா, வேற ஏதாச்சும் இருந்தா எடு. Thank you.
அண்ணா பூந்தினே நல்லதாண்டா இருக்கு. சரி இதுல ஒரு கால் கிலோ கட்டு சரியா? சரிண்ண. என்ன அர்ச்சனா கிடைக்கல? இல்லங்க எங்கயும் இல்ல, கிடைக்கவே இல்லங்க. அப்படின்னா கண்டிப்பா வீட்டுலதான் இருக்கும், போய் எடுத்துடலாமா? இப்ப போனா எல்லாரும் இருப்பாங்களே. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம். ஆனா எப்படி இருந்தாலும் இன்னைக்கு கேமராவை கைப்பற்றியே ஆகணும். அதை எடுத்து அதில் இருக்க வீடியோவை நம்ம டெலிட் பண்ணால் தான் நமக்கு நிம்மதி. இல்லைனா அது வரைக்கும் தலைக்கு மேலே கத்தி தூங்குதுன்னு அர்த்தம். எடுத்து டெலிட் பண்ணுறதோட வேலை முடியக்கூடாதுங்க. நம்ம ஏற்கனவே இதை சந்தியாக தான் எடுத்தா எடுத்தான்னு சொல்லிட்டுருக்கோம். அதே ரூட்டில் இதை கொண்டு போகணும். ஆமாம், அப்புறம் என்ன? திரும்ப முதல்லேருந்து ஒரு பொய்யை சொல்ல சொல்கிறியா? அதே கதை தான், இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லணும். இப்போதைக்கு இந்த வீடியோ விஷயத்தை சரவணா வேற யாருக்கிட்டே சொல்லலை. இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு மொத்த பழியையும் தூக்கி சந்தியா மேலே போட்ட வேண்டியதா? ஆமாங்க, இந்த பிளான் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வைங்க. ஏற்கனவே சந்தியாவுக்கு அத்தை கொடுத்த 3 மாசம் கேடு சீக்கிரமே முடிய போகுது. அந்த நேரத்தில் இதுவும் நடந்தா மொத்தமாக அவளை அடிச்சு துரத்திடுவாங்க. இது எல்லாமே அந்த கேமராவை எடுத்து டெலிட் பண்ணுறதுல தான் இருக்கு. வா போலாம். ஆமாங்க. என்ன சிவகாமி ஒரே சந்தோஷமா இருக்க? அது ஒண்ணு இல்லங்க, குத்தாலத்துல சாரல் விழ ஆரம்பிச்சிருச்சான். காத்து அப்படியே குளு குளுன்னு வருது. அது சரி. மெயின் அருவி 5 அருவியில தண்ணி அப்படி கொட்டுதான். நம்ம எசக்கி அண்ணன் வந்து சொல்லிட்டு போனாரு. என்ன கொட்டி என்ன பண்றது, குளிக்க விட மாட்டாங்களே. ஏங்க, கைக்கு 8 தூரத்துல குத்தால் அருவியை வச்சுக்கிட்டு அங்க போய் கால் நினைக்க கூட விடாம பண்ணிடுச்சேங்க இந்த கொரோனா. எப்ப இது முடியறது, எப்ப நாம போய் குளிக்கிறது? ரொம்ப ஆசைப்படாத சிவகாமி, எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷமும் வாய்ப்பில்ல. அடுத்த வருஷமாச்சு நடக்குதான்னு யோசி. அதுக்குள்ள எல்லாருக்கும் தடுப்பூசி போட்டு முடிச்சிருக்கணும், அப்பதான் அதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இல்லனா அதுவும் இல்ல. வந்துட்டாளா? அண்ணனை பார்க்க போனவ என்னென்னத்த பேசிட்டு வந்திருக்காளோ தெரியலையே. தயவு செஞ்சு சிவகாமி, ஏதாவது 7.5 இழுத்து விட்டுறாத, அப்புறம் எனக்கு தலைவலி வரும், டீ போட வேண்டி இருக்கும், அப்புறம் உனக்கு தான் வேலை. சந்தியா. மாமா. என்னமா அண்ணனை பார்க்க போனியாமே, எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்காரு மாமா. இங்க ஏதோ வீடு வாங்க போறதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஓ, நல்ல விஷயம் தானே. சரிங்க மாமா, நான் உள்ள போறேன். போமா. என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? என்னன்னு ஏங்க, என்னமோ இவ அண்ணன் இங்க வீடு வாங்க போறேன்னு சொல்றாளே, அவன் வெளிநாட்டுக்கு போனா இவளையும் கூட்டிட்டு போயிடுவான்னு நான் நினைச்சேன். வர வர உன் புத்தி ஏன் தான் இப்படி வேலை செய்யணும்னு எனக்கு தெரியல. வீட்டுக்கு வாழ வந்த மருமகளை எப்படா வீட்டை விட்டு போவான்னு யோசிக்கிறியே, ச்சே ரொம்ப அசிங்கமா இருக்கு. எங்க அம்மா இப்படி யோசிச்சிருந்தா இன்னைக்கு நீயும் நானும் இத்தனை வருஷமா வாழ்ந்திருக்க முடியுமா? அது ஏன்னா நான் அப்படி நடந்துகிட்டேன், இவ மாதிரி இல்லையே. ஆமா ச்சே. இந்த அனிதா ஏன் எப்பவும் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கா? அவளுக்கு தான் புரியலையா, இல்ல அவ சொல்ற மாதிரி எனக்கு தான் புரியலையா? இப்போதைக்கு இதை பத்தி யோசிக்காம இருக்கிறது தான் நல்லது. பேசாம இருப்போம். Thank you.
அம்மா. இவன் என்னங்க இந்த நேரத்துல கடையை விட்டுட்டு இங்க சுத்திட்டு இருக்கான்? அவ வீடு, அவ ரூம், வருவான் போவான், இதுக்கெல்லாமா சிவகாமி கணக்கு இருக்கு? நல்ல வேலை சந்தியாவ ரூம்ல காணும். அவங்க வரதுக்குள்ள இதை எங்கேயாவது மறைச்சு வச்சிருந்தோமே, எங்க வைக்கலாம்? அர்ச்சனா அம்மா கிட்ட மாட்ட வேணாம். அதே நேரத்தில் சந்தியா தப்பு செய்யலைங்கிறது எல்லாருக்கும் புரிய வைக்கணும். தப்பே செய்யாமல் சந்தியாவை எல்லாரும் குற்றவாளி மாதிரி நடத்துறத என்னால் ஏற்றுக்கவே முடியாது.